அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, என்னுடைய வகுப்புக்கு வரக்கூடியவங்களில் அதிக பெரும்பாலானோர் வந்து பார்த்திங்கன்னா 50+ 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் என்னுடைய வகுப்பிற்கு அதிகமாக வந்துட்டுருக்காங்க. அவங்களில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, அவ்வளோதான், வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு கவலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. இந்த கடைசி காலகட்டத்தில் நம்மளுக்கு உடம்புல அதிகப்படும் ஏதோ ஒரு நோய் பிரச்சனைன்னு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம ஜென்ரலாக ஒன்று புரிஞ்சுக்கணுங்க. நம்மளோட சமூக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுனாலே வயசாயிடுச்சு, வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய அம்மா அப்பா இல்லை உங்களுடைய தாத்தா பாட்டியோட அம்மா அப்பா அவங்களுடைய வாழ்நாட்களை எடுத்து கவனித்து பாருங்கள், குறைஞ்சது ஒரு 90 வயசுக்கு மேலேயாவது இருந்திருப்பாங்க இல்லைங்களா. 80 வயசு, அதாவது இன்னுமே சொல்லப்போனால் கடந்த ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வயதானவர்களை நம்ம பார்த்துருக்க முடியும். அதாவது நீங்கள் சொல்கிற 40-50 வயசு இல்லைங்க, 80-90 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம அதிகமாக பார்த்துருக்க முடியும். நான் கூட என்னுடைய சொந்த கிராமங்களில் நான் நிறைய பார்த்துருக்கேன், ஒரு 80 வயசு பாட்டியெல்லாம் கூட அந்த சந்தை கடைக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு பெரிய கூடை எடுத்துகிட்டு தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவாங்க. அவங்க வேலையை அவங்களே செஞ்சுட்டு ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்த தலைமுறையிலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு சில பேர் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 50 வயசு 60 வயசில் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வாழ்க்கை மனிதனோட வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனத்தில் தாங்க கண்டிப்பாக முடியும். அப்போது நம்ம மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு தாங்க, சராசரியான மனுஷனோட வாழ்க்கை எத்தனை வயசு வரைக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஒரு 110-120 வருஷம் வரைக்குமே நம்மளால் ஆரோக்கியமாக நல்ல விதமாகவே வாழ முடியும். அதுக்கு மேலேயும் நம்மளால் இருக்க முடியும், நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா. ஆனால் நம்ம தான் அது வரைக்கும் நம்ம யோசிக்கிறதே இல்லைங்களே. 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நம்ம முடிவு பண்ணிடும். அது எப்படிங்க நீங்களே முடிவு பண்ணலாம் உங்கள் வாழ்க்கையை இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய இறப்பையும் உங்களுடைய பிறப்பையும் கட்டாயமாக நீங்கள் முடிவு பண்ணுறது அந்த ஒரு விஷயம் மட்டும் இப்போதைக்கு உங்கள் கையில் இல்லைங்க. அப்போது நம்ம வாழ்க்கை நம்ம கண்ணை முழிச்சு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம வேலை என்ன அப்படின்னா, நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது மட்டும்தான். அதை பார்க்குறத விட்டுட்டு எப்போ நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், என்றைக்கு நம்ம வாழ்க்கை முடிய போகுது, ஐயோ சீக்கிரம் நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லி வருத்தப்படுறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம 110-120 வருஷம் வரைக்கும் வாழணும் அப்படின்னா, இது முதல்ல ஏன் இது வரைக்கும் வாழணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போது நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் எந்த 110 வயசு வரைக்கும் வாழணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா சொல்லுங்கள். எஸ் ஆமாம் ஆசைப்படுறீங்க. சரி, உங்களுடைய குழந்தைகள் அதே 100-110 வயசு ஆயிட்டாலும் அவர்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? அப்படி தானே. சரி, இப்போது உங்கள் குழந்தைகள் அதே அந்த 110-120 வயசு வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான சந்தோஷமான ஒரு செல்வ செழிப்பான வாழணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா? ஓகே. ஆனால் அவங்க அப்படி வாழணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யாருங்க சொல்லி கொடுக்க முடியும்? உங்களை தவிர உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் வேறு யாராக இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது சின்ன வயசுலேருந்து உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்து பார்த்து வளர்கிறாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அவங்களாலையும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ முடியுங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு வருமா வராதுங்களா? நீங்கள் என்ன தான் வார்த்தையில் சொன்னாலும் அது அவங்களுக்கு புரியாது, கேட்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே ரோல் மாடலாக எடுத்து செய்யக்கூடியவங்க தான் உங்களுடைய குழந்தைங்க. அப்போது நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும்னு அவங்க முன்னாடி சந்தோஷமாக உண்மையாலுமே வாழ்ந்து காமிக்கும் போது மட்டும்தான் அவர்களும் அதே வழிமுறையை பின்பற்றுவாங்க. அதே தான் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆரோக்கியங்கிறது நம்மளுக்கு நிறைய அந்த சுகரு ப்ரெஷரு இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம மனம் சம்மந்தப்பட்டது தாங்க. உங்களுடைய மனசை கொஞ்சம் மாற்றினீங்க, உங்களுடைய மனசை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு 99% வியாதிகள் இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் இயற்கையாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. உடலில் இருக்கக்கூடிய தெம்பு எல்லாமே வந்து உங்கள் மனம் சம்மந்தப்பட்டது மட்டும்தான். அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து காமிச்சிங்கன்னா மட்டும்தானே உங்களுடைய சந்ததியினர்களும் ஆமாம் நம்மளுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்மளும் ஆரோக்கியமாக நம்மளுடைய கடைசி கால வரைக்கும் வாழ முடியும்னு சொல்லி அவங்களும் உங்களை பார்த்து அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்க வாழ முடியும் இல்லைங்களா. அப்போது அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு வாழ்ந்து காமிக்கணும். நிறைய பேர் பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும்,
நீங்க கஷ்டப்படுற உங்களை பார்த்து உங்க குழந்தைங்க எப்படிங்க சந்தோஷமா இருப்பாங்க, எந்த விதத்துல நியாயம் இது? அதே மாதிரி எனக்கு என்ன வந்துட்டாலும் பரவாயில்ல, என் குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். உங்களை பார்க்குற குழந்தைங்க உங்களை பார்த்து பார்த்து அவங்களும் தன்னை அறியாமல் தனக்குள்ள எனக்கும் இப்படி ஆயிருமோ எனக்கு இப்படி ஆயிருமோன்னு நினச்சி அவங்களும் உங்களை மாதிரி ஆரோக்கியமின்மையாக தான் இருக்க போகிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் நம்ம வாழ்க்கையில். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான், நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும்தான், நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய சந்ததியினர்களும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு நல்லது பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண முடியும், அது அடுத்தவர்களாகட்டும் உங்கள் குடும்பமே ஆகட்டுமே. ஸோ முதல்ல உங்களுடைய சந்தோஷமும் உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய செல்வமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்ல விதமாக இருந்தால் உங்களுடைய குழந்தைங்களையும் உங்களுடைய சந்ததியினர்களையும் நீங்கள் நல்ல விதமாக வச்சுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே ஆசைப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, என் குழந்தைக்கு மீறி எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மிக மிக தவறு. இதே விஷயத்த உங்கள் அம்மா அப்பாவும் உங்ககிட்ட எதிர்பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அப்போ அவங்க உங்களை நினச்சி சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்யா போயிடும் இல்லையா? நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் இல்லையா? அப்போது இது வந்து ஒவ்வொருத்தங்களுமே தன்னைத்தானே சந்தோஷமாக வைத்திருக்கும் போது மட்டுமே இந்த சமூகம் இந்த சமுதாயம் எல்லாமே வந்து சந்தோஷமாக மாறும். ஒவ்வொருத்தங்களும் தான் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு விரும்பினா மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே மாதிரி தாங்க இந்த 120 வருஷம் வரைக்கும் வாழ்கிறதுமே. நீங்கள் அந்த அளவுக்கு வாழ முடியும்னு முழுமையான நம்பிக்கையோடு வைங்க, அதுவும் சும்மா இல்லைங்க. 120 வருஷம் வரைக்கும் சந்தோஷமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், செல்வ செழிப்போடு வாழணும்னு ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுங்க. ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நான் இப்படித்தாங்க இருப்பேன், எனக்கெல்லாம் கோவம் வந்துருச்சுன்னா என்னை யாருனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் என்ன பேசுவேன்னே தெரியாது. கோவத்தை நம்ம கெத்துங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்தி நம்ம பேசுகிறதுனால நம்ம வாழ்க்கையை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளையவே நம்ம கஷ்டப்படுத்திக்கிறோம். இந்த ஒரு ஆட்டிடியூடு உங்களுக்கு இருக்கட்டும், தப்பில்லை, ஆனால் இந்த ஆட்டிடியூடை அப்படியே உங்களுடைய நல்லதுக்கும் உங்களுடைய சந்ததியான நல்லதுக்கும் பயன்படுத்துங்க. நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், நான் ஆரோக்கியமாக தான் இருப்பேன், நான் செல்வ செழிப்போடு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியை ஏன் நம்ம எடுக்கவே மாட்டேங்கிறோம்? முதல்ல அந்த ஒரு உறுதலை, அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு நீங்கள் எடுங்க. மற்றவர்களை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இது மனிதனுடைய இயற்கையான இயல்பு. யாரை வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், நான் நல்லா இருந்தேன்னா எனக்கு நிறைய காசு இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன், எனக்கு வந்து உடம்புல தெம்பு இருந்திருந்தால் அவங்களுக்கும் நான் ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன். எல்லாருமே சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயந்தான். அப்போது நம்ம வாழ்க்கையை நல்லா வச்சுக்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்லா இருக்கணும். மற்றவங்களுக்கு எப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நல்ல விதமாக சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ முதல்ல நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக பார்த்துக்கும் போது இது சுயநலம் சம்மந்தப்பட்டது தான். இப்போ நீங்கள் உங்களுடைய சுயநலத்தோடு நீங்கள் வாழும்போது மட்டும்தான் உங்களை சார்ந்திருப்பவர்கள் அத்தனை பேருமே சந்தோஷமாக வாழ முடியும். சுயநலம்ங்கிற வார்த்தையவே நம்ம தவறாக புரிஞ்சு வச்சுருக்கோம். தன் நலம், நீங்கள் உங்களுடைய நலத்தின் மீது நீங்கள் அக்கறை செலுத்தும் போது மட்டும்தான் நீங்கள் உங்களை சார்ந்திருப்பவர்கள் இல்லை உங்கள் கண்ணில் படக்கூடியவங்க அத்தனை பேர்த்தையுமே நீங்கள் நல்லா வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள்கிட்ட பேசுகிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் எல்லா விஷயங்களையுமே உங்களை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை செய்ய முடியும். நீங்கள் செல்வ செழிப்போடு இருக்கும்போது மட்டும்தான் இந்த சமுதாயம் கஷ்டப்படும் போது உங்களால் செல்வம் கொடுத்து உதவி செய்ய முடியும். அப்போது நீங்கள் உங்களுடைய சுய நலத்தின் மூலமாக நீங்கள் இருப்பது தான் இந்த சமூக நலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ சுயநலங்கிறது தவறான வார்த்தை கிடையவே கிடையாது, அதை நம்ம தவறாக புரிஞ்சு வச்சுருக்கோம், கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஒவ்வொருத்தருமே, நம்ம இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருமே தன் நலத்தை நம்ம பேணி காத்தோம் அப்படின்னா நம்ம சமுதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்க போகிறாங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்காங்கன்னா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நல்லா இருக்க போகிறாங்க. அப்போ அவங்களாம் நல்லா இருந்தால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா இருக்க போகுது. இது அப்படியே செயின் பிளாக்கிங் போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த சுயநலத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை ரொம்ப வேறு விதமாக பயன்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்தி மற்றவர்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளை நம்ம நல்லா வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளுடைய சந்ததியினர்களும் நம்மளுடைய குடும்பமும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், 120 வருடம் வாழணும் அப்படிங்கிற ஆசையை உருவாக்குங்க, கண்டிப்பாக அது சாத்தியப்படும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சு நம்மளை நம்ம கஷ்டப்படுத்திக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.
இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.